ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் ரொம்பவே விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக 4 meter பிலோ சப் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் தான். இதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எஸ்யூவி கார் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் ஃபீச்சர்ஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஒரு எஸ்யூவி காரில் கிடைக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் உட்புகுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு செக்மெண்ட் காரை தான் இந்த செக்மெண்ட் கார்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் 4 meter பிலோ சப் காம்பேக்ட் காரில் மொத்தம் எத்தனை கார்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு கார்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளோ கார்களை விற்றுருக்காங்க, இதில் முதல் 5 இடங்களை பிடிச்ச கார்கள் எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல 5th இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டுனுடைய எக்கோஸ்போர்ட்ங்கிற கார். இந்த எக்கோஸ்போர்ட்ங்கிற காரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2020 2757 கார்களை விற்று அவங்க 5th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் ஜூலை மாதத்தை பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 2020 2438 கார்களை விற்றுருக்காங்க. நீங்கள் ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜூலையுடையும் ஆகஸ்ட்டில் 319 ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் கார்கள் அதிகமாக விற்கப்பட்டிருக்கு. இந்த ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுலையுமே இருக்கு. டீசலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்கோஸ்போர்ட் கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது இது 817,000 ஆரம்பிச்சு 1,21,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. அதே நீங்க பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகும்போது இதனுடைய விலைங்கிறது 1,66,000 ஆரம்பிச்சு 1,56,000 வரைக்கும் இதனுடைய விலை இருக்கு. இதே நீங்க டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடைய விலையை பார்த்தீங்கன்னா 867,000 ஆரம்பிச்சு 1,71,000 வரைக்கும் ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் காரனுடைய டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோர்டு எக்கோஸ்போர்ட் கார் என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 15.9 km/L உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போதும் சேம் அதே மைலேஜ், அதாவது 15.9 km/L இங்கேயும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. இதே நீங்கள் டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 21.7 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. இப்போ 4th இடத்தை பிடிச்சிருக்கிற கார் எதுன்னு பார்க்கலாம். 4th இடத்தை பிடிச்சிருக்கிற காருங்கிறது மஹிந்திராவுடைய XUV300ங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2020 2,990 கார்களை வித்து அவங்க 4th இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதை ஜூலை மாதத்தில் நம்ம பார்த்தோம்னா ஜூலை மாதத்தில் மஹிந்திரா XUV300ங்கிறது 2,519 கார்களை வித்திருக்காங்க. அதாவது ஜூலை மாதத்தோடையும் ஆகஸ்ட் மாதத்தில் 471 கார்களை அதிகமாக வித்து ஒரு நல்ல ஒரு லேண்ட்மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மஹிந்திரா XUV300 பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதே நீங்கள் டீசல் எடுக்கும்போது இங்கே உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இந்த மஹிந்திரா XUV300 என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த XUV300 பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரக்கூடிய ப்ரைஸுங்கிறது 794,000 ஆரம்பிச்சு 1,234,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. இதை நீங்கள் டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது இதனுடைய விலைங்கிறது 869,000 ஆரம்பிச்சு 1,189,000 வரைக்கும் இதனுடைய விலை இருக்கு. இதே XUV300 டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கும்போது இதனுடைய விலைங்கிறது 1,19,000 ஆரம்பிச்சு 1,229,000 வரைக்கும் இந்த காரனுடைய விலை இருக்கு. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மைலேஜ். இந்த XUV300 என்ன மைலேஜ் கொடுக்குறத பார்க்கலாம். நீங்கள் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் XUV300 எடுக்கிறீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 17 km/L உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. அதே டீசலினுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது 20 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. அதே நீங்கள் XUV300 டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு 20 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. அடுத்து 3rd இடத்தை பிடிச்சிருக்கிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகவும் முக்கியமான கார், அதாவது டாடாவுடைய நெக்ஸான்ங்கிற கார். இந்த நெக்ஸான் காரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 2020 5,179 கார்களை விற்று அவங்க 3rd இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதே நீங்கள் ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா டாடா நெக்ஸான் 4,327 கார்களை விற்றுருக்காங்க. அதாவது ஜூலையிலேருந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 852 கார்கள் அதிகமாக விற்று டாடா நெக்ஸான் நல்ல ஒரு பிளேஸை இப்போ ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாடா நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுலேயுமே இருக்குது. டீசலும் அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாடா நெக்ஸானுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா நெக்ஸானுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய ப்ரைஸுங்கிறது 699,000 ஆரம்பிச்சு 1,74,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. அதே நீங்கள் பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கும்போது 844,000 ஆரம்பிச்சு 1,134,000 வரைக்கும் டாடா நெக்ஸான் விற்றுட்டு இருக்காங்க. இதே டாடா நெக்ஸானுடைய டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கும்போது இதனுடைய விலைங்கிறது 845,000 ஆரம்பிச்சு 1,210,000 வரைக்கும் இதனுடைய விலை இருக்கு. அதே நீங்கள் டாடா நெக்ஸானுடைய டீசல் ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய விலைங்கிறது 980,000 ஆரம்பிச்சு
12,50,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. இப்போ டாட்டா நெக்ஸானுடைய மைலேஜ் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே டாட்டா நெக்ஸானுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு 17 km/L மைலேஜ் கிடைக்குது. அதே நீங்கள் டாட்டா நெக்ஸானுடைய பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 17 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. டீசல் வேரியண்ட்டுக்கு போகும்போது நீங்கள் டீசல் டாட்டா நெக்ஸானுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு 21.5 km/L மைலேஜ் கிடைக்குது. அதே டீசலுடைய டாட்டா நெக்ஸான் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு 21.5 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. இனி மிக முக்கியமா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய கார் எது அப்படிங்கறத பார்க்கலாம். இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுகியினுடைய விட்டாரா பிரீஸாங்கிற கார். ஆகஸ்ட் மாசம் 2020 இந்த விட்டாரா பிரீஸா பொறுத்த வரைக்கும் 6,903 கார்களை வித்து அவங்க இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இதை நீங்க ஜூலை மாதம் 2020 இந்த விட்டாரா பிரீஸா எத்தனை கார்கள் வித்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 7,807 விட்டாரா பிரீஸா கார்கள் விற்கப்பட்டிருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 904 கார்கள் கம்மியா வித்திருக்காங்க. சோ கண்டிப்பா விட்டாரா பிரீஸாவுக்கு இது ஒரு சரியான நெகட்டிவ் இம்பாக்டா தான் இருக்கும். சோ இந்த விட்டாரா பிரீஸா பொறுத்த வரைக்கும் டீசல்ல கிடையாது, பெட்ரோல்ல மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுலையுமே கொடுத்திருக்காங்க. இந்த விட்டாரா பிரீஸா என்ன பிரைஸ் ரேஞ்சில் வருதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் விட்டாரா பிரீஸா எடுக்கிறீங்கன்னா இதனுடைய விலை 7,34,000 ஆரம்பிச்சு 9,98,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. அதே நீங்க விட்டாரா பிரீஸானுடைய பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுக்கும்போது இதனுடைய விலைங்கிறது 9,75,000 ஆரம்பிச்சு 11,40,000 வரைக்கும் இந்த காருடைய விலை இருக்கு. இப்போ இந்த மாருதி சுசுகியுடைய விட்டாரா பிரீஸா என்ன மைலேஜ் ரேஞ்ச் கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் விட்டாரா பிரீஸா எடுக்கிறீங்கன்னா இதனுடைய மைலேஜ்ங்கிறது 17.03 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. அதே நீங்க ஆட்டோமேட்டிக் போகும்போது விட்டாரா பிரீஸா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 18.76 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆகஸ்ட் மாசத்துல முதலிடம் பிடிச்ச அந்த 4 m பிலோ சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார் எதுங்கிறத பார்க்க போறோம். அதாவது முதலிடத்தை பிடிச்சிருக்கிற காருங்கிறது ஹுண்டாய் வெனுங்கிற கார். இந்த ஹுண்டாய் வெனு காரை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாசம் 2020 8,267 கார்களை வித்து அவங்க முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அது ஜூலை மாதம் 2020 இந்த ஹுண்டாய் வெனு எத்தனை கார்களை வித்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6,734 கார்களை வித்திருக்காங்க. அது நீங்கள் ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1,533 ஹுண்டாய் வெனு கார்கள் அதிகமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விற்கப்பட்டிருக்குது. இனி இந்த ஹுண்டாய் வெனு காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹுண்டாய் வெனு கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வருதுன்னு பார்க்கும்போது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஹுண்டாய் வெனுங்கிறது 6,75,000 ஆரம்பித்து 11,25,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அதே நீங்கள் பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுக்கும்போது 9,65,000 ஆரம்பித்து 11,63,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்குது. டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஹுண்டாய் வெனு காரனுடைய விலைங்கிறது 8,14,000 ஆரம்பித்து 11,52,000 வரைக்கும் இந்த காரனுடைய விலை இருக்குது. இந்த ஹுண்டாய் வெனு கார் என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஹுண்டாய் வெனு எடுக்கிறீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 17.52 km/L உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குது. அதே நீங்கள் பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் ஹுண்டாய் வெனு எடுக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 18.15 km/L உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது. இனி ஹுண்டாய் வெனுடைய டீசல் வேரியண்ட்டுக்கு போகும்போது அதுவும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஹுண்டாய் வெனு டீசல் கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 23.7 km/L. ஸோ ஓவராலாக நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இன்னும் ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.